இறைவன் அனுபூதி சமாதத்திற்கு வழங்கியிருக்கின்றார். எனவே இந்த திருப்பணி யாதொரு தடையுமின்றி நிச்சயம் வெற்றிகரமாக குறித்த நேரத்தில் குறித்த காலத்தில் குறித்தபடி நிச்சயம் நடக்கும். அதற்கு உண்டான அத்தனை வளங்களையும் இறைவன் நமக்கு வழங்கியிருக்கின்றார். அதனால் நாம் செயல்முறை திட்டங்களை இன்று முதல் நடைமுறைப்படுத்த இருக்கின்றோம். எவ்வளவு நாள் உங்களிடம் விண்ணப்பங்கள் பெற்று அந்த விண்ணப்பங்களை பரிசோதனை செய்து அந்த ஆலயங்களை ஆய்வு செய்து அதனுடைய தத்துவங்களை அறிந்திருக்கின்றோம். இந்த தத்துவத்தை இப்பொழுது நடைமுறைப்படுத்தி அதை செயல்படுத்த அனுபூதி சமாஜம் விரும்புகிறது. இனிமேல் இந்த 216 ஆலயங்களிலிருந்து ஒன்று கூட குறையக்கூடாது, கூடவும் கூடாது. நீங்கள் செய்ய தடையாக இருந்தால் அந்த கிராமத்தில் வசிக்கும் இன்னொரு நபரை வைத்து அந்த ஆலயத்தை திருப்பணி அனுபூதி சமாஜம் செய்யுமே ஒழிய உங்களுடைய எதிர்ப்புகளுக்கெல்லாம் அஞ்சு அந்த தத்துவத்தை மாற்ற அனுபூதி சமாஜம் விரும்பவில்லை என்பதை உங்களிடம் நான் மிகவும் நேர்த்தியுடன் தெரிவித்து கொள்ள விரும்புகின்றேன். காரணம், ஒவ்வொரு தத்துவமும் எங்களை வியப்பில் ஆழ்த்திருக்கின்றது. ஒவ்வொரு ஆலயத்தையும் நாங்கள் ஆய்வு செய்யும் பொழுது ஒரு திருமேனியை கண்டால் அந்த திருமேனியுடைய தன்மையை உணரும் பொழுது இப்படி ஒரு தத்துவம் இந்த ஊரில் இருந்துமா, இந்த மக்கள் இவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் என்பதை தவிர எங்களால் வேறு எதையுமே அந்த ஆலயத்தை ஆய்வு செய்யும் பொழுது உணரவில்லை. ஏனால் ஒவ்வொரு ஆலயமும் மிக உயர்ந்த தத்துவத்தை உலகத்திற்கு எடுத்து சாற்றக்கூடிய அளவிற்கு இறைவன் அந்த அருளாளர்களுக்கு நினைவு கொடுத்து அந்த ஆலயத்தை கட்டியிருக்கிறார்கள். இப்போ நம்ம ஒன்றும் புதுசாக ஒரு உயிரினத்தை உற்பத்தி பண்ண போகிறதில்ல. எப்படி ஒரு மனிதன் இல்லறத்திலே தாம்பத்தியத்தில் இருந்தால் அந்த மனித உருவமுள்ள ஒரு உயிர் உற்பத்தி ஆகிறதோ அதை போன்று ஒரு நாயிடமிருந்து நரியோ, நரியிடமிருந்து குதிரையோ, குதிரையிடமிருந்து பாம்போ, பாம்பிடமிருந்து பல்லியோ, பல்லியிலிருந்து பூரானோ அல்ல, மனிதனிடமிருந்து எப்படி இயல்பாக ஒரு மனிதன் உற்பத்தி ஆகின்றானோ அதை போன்று அந்த ஆலயத்திலிருந்து அதே தன்மையில் ஒரு ஆலயத்தை திருப்பணி செய்வதென்பது மிக எளிது, அது சாத்தியமும் கூட. நாம் மாற்றினால் அது நடக்காது. நிறைய பேர் ஆலயத்தினுடைய தத்துவத்தை மாற்ற முயற்சி செய்கிறீர்கள், ஆலயத்தினுடைய தத்துவத்தை அறியாமல் செய்கிறீர்கள். ஏதோ உங்களுடைய சுயநலத்தை கொண்டும் சுய விருப்பத்தை, சுயநலம் என்று சொல்லக்கூடாது, திருப்பணியிலே சுயநலம் கிடையாது, சுய விருப்பத்தின் பேரில் சுய அவா அதனுடைய பேரில் நீங்கள் செய்யக்கூடிய தன்மையினால் அந்த ஆலயத்தினுடைய தத்துவம் செயல்படாததனால்தான் உங்களால் திருப்பணியின் தடைபடுகிறது. அதனுடைய தன்மை செயல்படுத்த முடியாமல் இருக்கிறதே ஒழிய நீங்கள் செய்யக்கூடிய பணியில் தடை ஏதும் இல்லை. எனவே அதை தெளிவுபடுத்துவதற்கு இறைவன் நமக்கு துணை இருக்கின்றார். தினசரி விடியற்காலை 3 மணி முதல் 4:30 மணி வரை அனுபூதி அனுபவத்திலே இறைவன் என்ன காட்சியில் காட்டுகின்றாரோ அதுதான் இது நாள் வரை நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. என்ன நடக்குமோ அதை மட்டும்தான் அனுபூதி காட்டும். கற்பனை காட்சிகளையோ கண்ட கண்ட காட்சிகளையோ காட்டினால் அது அனுபூதி அல்ல. அனுபூதி அனுபவம் என்பது இந்த உலகத்தில் இறை அருளாளர்கள் பெற்ற பேரானந்த பெருநிலை. அதன் மூலம் வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திருப்பணி இறைவனுடைய திருவருள் கொண்டு மிக செம்மையாக நடந்தே தீரும். அப்படி ஒரு திருவருளை நடத்துவதற்குண்டான வாய்ப்பை இங்கு கூடியிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் இறைவன் வழங்கியிருக்கின்றார். நாம் நினச்சிட்ருப்போம் விண்ணப்பதாரர்களும் அந்த குழு நிர்வாகிகளும் அந்த ஊர் முக்கியஸ்தர்கள் மட்டும்தான் வந்திருக்கோம், மீதி பேரெல்லாம் சும்மா வந்திருக்கோம் அப்படின்னு கிடையவே கிடையாது. இங்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அந்த ஆலயத்தினுடைய தத்துவத்தை கட்டி காப்பதற்காகவே பிறப்பெடுத்து வந்தவர்கள். நீங்கள் ஊரில் எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருப்பீங்க, ஐயா இந்த மாதிரி அனுபூதி சமயத்தில் முப்பெரும் விழா வச்சுருக்காங்க, அங்கே வாங்க நம்ம திருப்பணி விழாவில் போய் கலந்துக்கணும். ஆனால் 100 பேருக்கு சொன்னால் ஒரு 10 பேர் தான் பூமி பூஜைக்கு வந்திருப்பாங்க. அந்த பூமி பூஜைக்கு வந்ததுலேருந்து ஒரு 2 பேர் வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 2 பேர் தான் திருவருள் துணையுடன் திருப்பணியால் செய்வக்கூடியவர்கள். அப்படிதான் நீங்கள் அனைவரும் வந்திருக்கிறீர்கள். இங்கு ஒருவரிடமும் உள்ள அருள் நிலையில் உயர்வு தாழ்வு இல்லை. இங்கு கூடியிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும்
இங்கே கூடியிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஒரு சிறு குழந்தையாக இருந்தாலும் அந்த குழந்தைக்கும் இந்த ஆலயத்தின் பிராப்தத்தை இறைவன் வழங்கிய காரணத்தினாலே அந்த குழந்தை இங்கே வந்து அமைதியாக உட்கார்ந்துருக்கு. இல்லைனா மா வா வெளியில் போகலாம் பசிக்குது டி அப்படின்னு கூப்பிட்டு, ஒரு குழந்தை அமைதியாக அமர்ந்து இந்த காரியங்களை சிந்தித்து கொண்டிருக்கிறது, இந்த வேள்வியில் பங்கெடுத்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இது இறைவனுடைய திருவருள் துணையுடன் மட்டுமே சாத்தியமே ஒழிய மனிதனுடைய மனமோ அறிவோ குறுக்கிட்டால் இந்த காரியம் இங்கு நடக்காது, இந்த காரியம் இங்கு நடக்காது. எனவே என் அருள் அன்பு நிறைந்த ஞான குருமார்களாகிய உங்கள் அனைவருக்கும் இந்த ஆலய திருப்பணியை மிக செவ்வனே செய்வதற்கு மிக நெருங்கிய காலகட்டத்திற்கு நாம் வந்திருக்கின்றோம். இது ஏப்ரல் மாதம் விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்பட்டு போதிய கால அவகாசம் கொடுக்கப்பட்டு அத்தனை தன்மைகளும் அந்த விண்ணப்பம் பெற்ற அன்றே உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றோம். ஆனால் நிறைய நபர்கள் விண்ணப்பத்தை பெற்றது ஒருவர், அதை பூர்த்தி செய்தது இன்னொருவர், அதற்கு பூமி பூஜை போட்டது இன்னொருவருங்கிறதுனால அந்த மெசேஜ் கரெக்டாக அவங்கக்கிட்ட போய் டிரான்ஸ்ஃபார்ம் ஆனதுனால வந்த சந்தேகம் தானே ஒழிய மற்றபடி இந்த பணியில் இணைந்து பணியாற்றிய அத்தனை பேரும் அருளாளர்கள் தான் என்பதிலே எனக்கு எல்லளவும் சந்தேகமில்லை. காரணம், இந்த பணி சாதாரண மனிதர்களால் செய்யக்கூடிய பணி அல்ல. இதை செய்வதற்கு என்று நீங்கள் பிறப்பெடுத்து வந்திருக்கிறீர்கள். உங்கள் பிறவி பிணியை திருப்பணி மூலம் நிறைவு செய்து அந்த பிறவி பிணியை அறுக்கக்கூடிய உபாயத்தை எல்லாம் வல்ல இறைவன் தென்னாடுடைய சிவனாக வீற்றிருந்து, உச்சியில் உள்ள பதியம்பதியில் வீற்றிருந்து, மனோன்மணியின் தத்துவத்திலே ஒளிப்பெருக்கையாக ஒளியாக அருளாக அருள் ஆனந்தமாக சத்தை சித்தாக கொண்டு சித்தை ஆனந்தமாக கொண்டு அருள்நிலையில் வீற்றிருந்து அருள்வாளிக்கும் அந்த இறைவன் பேரொருள் பரம்பொருளின் கருணையினால் உங்களுடைய அத்தனை முயற்சிகளும் வெற்றி பெறுவதற்கு இந்த அனுபூதி சமாஜம் முழு துணையுடன் இருந்து இந்த காரியங்களை செய்து முடிக்கும். இதற்காக நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நம்மளுடைய ஒத்துழைப்பு மட்டுமே. இதற்கு பிறகு உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு இடத்தில் கூட்டி உங்களை சிரமப்படுத்த அனுபூதி சமாஜம் விரும்பவில்லை. இனிமேல் பணிகள் துவங்கப்படும், பணிகள் துவங்கி நடைமுறைப்படுத்தப்படும். அதை பார்க்கும் பொழுது உங்கள் அனைவருக்கும் இருக்கக்கூடிய அத்தனை ஐயப்பாடுகளும் நீங்கும், எல்லா ஐயப்பாடும் நீங்கிடும், எல்லா ஐயப்பாடும் நீங்கிடும். ஏனென்றால் எந்த விதமான முன்னேற்பாடுகளும் அதனுடைய தன்மைகளும் அதிலே தெளிவும் இல்லாமல் இந்த காரியத்தை செய்வதற்கு புத்தி சுவாதீனம் அற்றவன் அல்ல நான், அற்றவர்கள் அல்ல இந்த சமாஜத்தில் இருக்கக்கூடிய குருமார்கள், அப்படி அற்றவர்கள் அல்ல இங்கு கூடியிருக்கக்கூடிய நீங்கள். நாம் அனைவரும் புத்திமான்கள், அறிவுஜீவிகள், அதற்கும் மேல் இறைவனுடைய திருவருளை பெற வேண்டும் என்கிற வைராக்கியம் உள்ளவர்கள். அவர்கள் இறைவனுடைய திருவருளை பெறுவதற்காகவே பிறந்திருக்கிறவர்கள். இந்த பணி நிச்சயம் நடக்கப் போகிறது. இதை உலக மக்கள் பார்க்கப் போகிறார்கள். பாமரர்கள் பலன் பெறப் போகிறார்கள். இதனுடைய சாநித்தியத்தை கட்டி காக்க வேண்டிய அரும்பெரும் பணியை நாம் இன்னும் ஒரு வார காலத்தின் முதல் தொடங்க இருக்கின்றோம். வரும் ஆகஸ்ட் 18 அனுபூதி சமாஜத்தின் அனுபூதி திருநாள் கொண்டாடப்படுகிறது. அந்த அனுபூதி திருநாள் ஆகஸ்ட் 18 திருச்சியில் உள்ள ஒரு இடத்திலே அந்த விழாவானது நிறைவு பெற்ற பிறகு ஒவ்வொரு மாவட்டத்திலும், ஏற்கனவே நாங்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தை முழுவதுமாக ஆய்வு செய்திருக்கின்றோம். திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், விழுப்புரம், கடலூர், பெரம்பலூர், அரியலூர், இந்த மாவட்டங்களெல்லாம் நேரில் சென்று ஆய்வு செய்திருக்கின்றோம். இந்த ஆலயங்களில் ஆய்வு செய்த ஆலயங்களுக்கு மீண்டும் நாங்கள் ஆலயத்திற்கு வர வேண்டியதில்லை. வரும்பொழுதே அந்த ஆலயத்தை பற்றின முழு தகவல்களையும் கிரந்த எழுத்து மூலமாக அந்த மூலஸ்தானத்திலிருந்தே இறைவன் காட்டிய அத்தனை காட்சிகளையும் வரைபடமாக வரைந்து எடுத்து வந்திருக்கின்றோம். அந்த தத்துவம் கொஞ்சம் கூட மாறாமல் அந்த ஆலயத்தினுடைய திருப்பணிகளானது துவங்கப்பட இருக்கும். மீதமுள்ள ஆலயங்கள், எந்தெந்த ஆலயத்திற்கு அனுபூதி சமாஜம் சார்பில் குழு ஆய்வு செய்யவில்லையோ அந்த ஆலயத்திற்கு நேரடியாக வந்து
உடனடியாக ஆய்வு செய்து அன்றைய தினமே ஸ்தபதி கட்டுமான விற்பனையாளர்கள் இவர்களையெல்லாம் தேர்வு செய்து அதற்கு உண்டான முறையான அனுமதி எந்தெந்த ஆலயங்கள் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிறதோ அவர்களிடமும், எந்தெந்த ஆலயம் தொல்லியல் துறையில் பழமை மாறாமல் பாதுகாக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களுடைய அனுமதியுடனும், எந்த ஆலயம் அறங்காவலர்கள் மூலமாக, ஒரு தனிநபர் ட்ரஸ்ட் மூலமாக, ஒரு பட்டயதாரர்கள் மூலமாக, ஒரு கிராம மக்கள் மூலமாக, ஒரு குடும்ப ஸ்தாபகர்கள் மூலமாக பாதுகாக்கப்பட்டு வருகிறதோ அவர்களுடைய முழு ஒத்துழைப்பும் அனுமதியும் முறையாக நேர்மையான முறையில் பெற்று அந்த பணிகளை விரைவில் தொடங்கி நாம் செய்ய இருக்கின்றோம். இதற்கெல்லாம் உங்களுடைய ஒத்துழைப்பை தவிர வேறு எதையும் அனுபூதி சமாஜம் எதிர்பார்க்கவில்லை. ஏனென்றால் அதை தவிர மற்ற அனைத்தும் இங்கு இருக்கிறது. ஒத்துழைப்பை தவிர உங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால் அனைத்தும் நடக்கும். நீங்கள் ஒத்துழைக்கவில்லை என்றால் உங்களுடைய உணவு கூட கையிலிருந்து வாய்க்குள் செல்லாது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கையில் எடுத்துக்கிட்டோம், நான் சம்மதிச்சாதான் வாயிலிருந்து உள்ளே போகும். ஐயோ, கை கெட்டினது வாய் கெட்டலையே அப்படின்னு நினச்சா அதற்கு காரணம் நாம் தானே ஒழிய இன்னொருவர் அல்ல. அதுதான் திருவள்ளுவர் தாத்தா சொல்லியிருக்கிறார், தீதும் நன்றும் பிறர் தர வாரா, தீதும் நன்றும் பிறரால் வருவதில்லை, எப்பொழுதும் அது நம்மாலே செய்யப்படுகிறது. நாம் என்ன நினைக்கின்றோமோ அதன்படி மட்டுமே நம்முடைய வாழ்க்கை வடிவமைக்கப்படுகிறது. நீங்கள் நினைத்திருப்பது உங்களுடைய நினைவல்ல, திருப்பணி என்பது இறைவனுடைய நினைவு. அதை செயல்படுத்துவதற்குண்டான ஒரு வழிகாட்டியாக அனுபூதி மகான்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய அருளாசியை கொண்டு நாம் இந்த திருப்பணியை செவ்வனவே செய்து முடிக்க இருக்கின்றோம். அந்த திருப்பணியை செய்து முடிக்கும் பொழுது உங்களை இந்த ஊர் போற்றும், அந்த தத்துவம் உலகம் போற்றும், உலகம் இறைவனுடைய அருளை பறைசாற்றும். அப்பொழுது தெரியும் இந்த தமிழ் நாடு, தமிழ் மண் உலகத்திற்கே ஞான குரு என்று. உலகமே அஞ்ஞான இருளில் மூழ்கி இருக்கும் பொழுது ஒளிர்ந்தது என் இந்தியா என்று அமெரிக்காவில் சென்று விவேகானந்த தாத்தா அந்த தன்மை எடுத்து சொல், உலகமே அஞ்ஞான இருளில் மூழ்கி இருக்கும் பொழுது ஞான ஒளியில் மிளிர்ந்தது என் இந்தியா என்று சொன்னார். அதற்கு காரணம் நம்மை போன்ற அருளாளர்கள் இந்த பூமியில் இருந்து இது போன்ற திருப்பணிகளையும் இறைவனுடைய இறையாண்மையும் தேசிய இறையாண்மையும் பாதுகாத்து அந்த அருளை மக்கள் பரிபூரணமாக அனுபவிக்க வேண்டும். இது இந்திய மக்கள் மட்டுமல்ல, தமிழக மக்கள் மட்டுமல்ல, உலகளாவிய இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் இறைவனுடைய பேரருள் கருணையை பெற்று பரிபூரண ஆனந்த அனுபூதி நிலையை அடைய வேண்டும். அதற்கு நாம் திருப்பணி செய்ய இருக்கக்கூடிய இந்த ஆலயம் ஒரு துருப்பு சீட்டாக இருக்கப் போகிறது, ஒரு கடவுச்சொல்லாக இருக்கப் போகிறது என்று சொன்னால் இதைவிட ஒரு பெரும் பாக்கியம் இந்த பிறவியிலே நாம் பெறுவது அரிது. எனவே என் அருள் அன்பாளர்களே, நிச்சயம் இந்த திருப்பணியினுடைய தத்துவம் சிறிதளவு மாறாமல் நாம் திருப்பணி செய்ய இருக்கின்றோம். விரைவாக உங்கள் அனைவருக்கும், அந்தந்த விண்ணப்பதாரர்களுக்கு நேர்காணல் தேதி இடம் உங்களுக்கு அறிவிக்கப்படும். அங்கு வரும்பொழுது நீங்கள், நாங்கள் உங்கள் ஆலயத்திற்கு வரும்பொழுது நீங்கள் எப்படி தயாராக இருக்க வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொள்வதற்காக உங்கள் அனைவரிடமும், நீங்கள் உள்ளே வரும்பொழுதே அந்த விண்ணப்பதாரரிடம் ஒரு விண்ணப்பத்தை நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். இது செயல்முறை திட்ட அறிக்கை, வெறும் திட்ட அறிக்கை அல்ல, செயல்முறை. ஏனால் திட்டம் போட்டு கைவிடுவது அல்ல அனுபூதி சமாதத்தினுடைய நோக்கம். அதை செயல்படுத்துவதற்காகவே திட்டம் போடுவதுதான் எங்களுடைய தாக்கம். எனவே இதை திட்ட அறிக்கையே செயல்முறைப்படுத்துவதற்குண்டான அத்தனை தகவல்களையும் அதில் சேகரிக்க சொல்லியிருக்கின்றோம். அந்த தகவல்களை எல்லாம் ஒன்று சேர்த்து உடனடியாக ஒரு வார காலத்திலே அந்த திருப்பணியானது உங்கள் ஒவ்வொரு ஆலயத்திலும் தொடங்கப்படும். நம்ம இப்பொழுது நடந்திருக்கக்கூடியது பூமி பூஜை. நிறைய பேர் கேட்டாங்க, ஆலய விண்ணப்பதாரர்கள், ஐயா பூமி பூஜை போடணும்னா அறநிலையத்துறைக்கிட்ட அனுமதி வாங்கணும். கரெக்டு தாங்க ஐயா, உண்மைதான். ஒரு ஆலயம் திருப்பணி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த ஆலயத்தை பராமரிக்கக்கூடிய அரசாங்கத்தின் அனுமதி பெற வேண்டும். அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஒரு ஆலயத்திற்கு என்று சொன்னால் அதை நாம் நேரடியாக சென்று ஐயா இந்த ஆலயத்திற்கு என்று சொல்லலாம். ஆனால் 216 ஆலயத்திற்கும் அனுமதி பெற்று பூமி பூஜை போட வேண்டும் என்று சொன்னால் 2 வருஷம் ஆகிடும்.
பூமி பூஜை போடுறதுக்கே 2 வருஷம் ஆனால் மீதிக்கெல்லாம் எத்தனை வருஷம் ஆகிறது? பூமி பூஜை என்பது இந்த பூமியிடமும் சுவாமியிடமும் அனுமதி பெறுவது ஒழிய அறநிலைத்துறையிடம் அனுமதி பெறுவது அல்ல. சுவாமியினுடைய அனுமதியும் பூமியினுடைய அனுமதியும் கிடைத்துவிட்டால் அந்த அறநிலைத்துறை அறநிலை, அறம் என்று சொன்னால் தர்மம், இந்த உலகத்தில் இறைவனுடைய தன்மை நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதையே தன்னுடைய நிலைப்பாடாக கொண்டதுக்கு பேர் தான் அறநிலையத்துறை. அப்போ அந்த திருப்பணியை செய்வதற்கு அவர்கள் ஒரு நாளும் தடை சொல்லப் போவதில்லை. அந்த திருப்பணியை எந்த சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு செய்ய வேண்டும் என்று அறிவுரை வழங்கப் போகிறார்கள், அதன்படி நாம் செய்யப் போகின்றோம். இதற்கும் பூமி பூஜைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்பதை என் அறிவுக்கு எட்டியதனாலே நாம் உங்களுக்கு இந்த பூமி பூஜையை போடுங்கள், மற்ற பணிகள் அத்தனையையும் முறையான அனுமதி பெற்று அதை செய்வதே சால சிறந்தது, அதுதான் நம்முடைய நேர்மையும் நேர்த்தியும் உலகத்திற்கு எடுத்து காட்டும் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் அந்த தேதியானது அறிவிக்கப்பட்டது. ஆனால் உண்மையிலே அந்த தேதியில் பூமி பூஜை போட்ட பொழுதே அறிந்து கொண்டேன், பூமி பூஜை போட்டவர்களும் விண்ணப்பித்தவர்களும் சாதாரண பாமரர்கள் அல்ல, அறிவு ஜீவிகள் அல்ல, அத்துணை பேரும் அருளாளர்கள். அருளாளர்களால் மட்டுமே இந்த காரியத்தை ஒரே நேரத்தில் தமிழகம் முழுவதும் 216 ஆலயங்களிலும் ஒரே நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் அதே தன்மையில் ஒரே தன்மையில் பூமி பூஜை போட்டிருக்கிறோம் என்று சொன்னால் எந்த அளவிற்கு இறைவனுடைய நினைவை பற்றி நாம் அனைவரும் செயல்பட்டிருக்கிறோம் என்பதை சிறிதளவு நினைத்து பாருங்கள். கடல் அளவு இறைவனுடைய அருளை நீங்கள் அனுபவித்து விட முடியும். எனவே இந்த பூமி பூஜை என்பது மிக விமர்சையாக நடைபெற்றிருக்கிறது. நீங்கள் பூமி பூஜை போட்ட அதே நேரத்தில் திருச்சியிலே சுவாமி பாலதண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலுடைய வளாகத்திற்குள்ளே நாம் ஒவ்வொரு ஆலயத்திற்கு என்றும் தனிப்பட்ட முறையிலே அமுத கலசங்கள் தயார் செய்து அந்த அமுத கலசத்தில் என்னென்ன பொருட்கள் இட வேண்டுமோ அதையெல்லாம் முறையாக இட்டு அதனுடைய ஆகம விதிப்படி எப்படி ஒரு பூஜையை செய்ய வேண்டும், எப்படி ஒரு யாகத்தை வளர்க்க வேண்டும், எந்த வழிபாடு மூலமாக, எந்த மந்திரங்கள் மூலமாக, எதை முதலில் செய்ய வேண்டும், எதற்கு பிறகு செய்ய வேண்டும் என்று இறைவன் என்னுடைய அனுபவத்திற்கு அறிவுறுத்தினாரோ அதை அப்படியே செய்து அந்த அமுத கலசத்திற்கு அருளை நாம் சேர்த்திருக்கின்றோம். 1, 2, அந்த அமுத கலசமானது சுவாமியினுடைய திருமேனியை நினைக்கும் பொழுது, அதாவது